முதல் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 6-லிருந்து 10 மற்றும் 16-லிருந்து 18 முடிய. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறையின்படி ஒழுகாமல் சோம்பித்திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாக இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உடைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம். இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, உயிருள்ள இறைவார்த்தைகள் 27-32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவிடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவிடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது என்று சொன்னவரே, நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை போல என்னாலும் நேர்மையுள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக வாழவும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெளிவிடத்தை அகற்றி போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இல்லாமல் அன்பை மையமாக கொண்டவர்களாக வாழ ஆற்றல் தாரும். ஆமேன்.